குட் மார்னிங் சாந்தினி மார்னிங் ஃப்ரீ ஓகே சாந்தினி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த செட்ல என்கூட வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க முதல்ல அத சொன்னோம் ரொம்ப நாள் செட்டு வந்து நீங்க எப்படி பண்றீங்க தான் திரும்ப தாய் விடு கோவாத மாதிரி இருக்கு போதுமா ஹாப்பியா சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து பார்த்த அதே டாபிக் தான் அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது நேச்சுரல் திங்க்ஸ் ஊருக்குள்ள இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து எதெல்லாம் ஹியூமன் அஃபெக்ட் பண்ணுதுன்ற விஷயத்தான் பாக்க போறோம் சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பாக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி விவசவல்கம் பண்ணிடலாமா கண்டிப்பா நேர்க்கா இருக்கும் புத்தம் புது காலை வணக்கம் អាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអាអា

பயிர்கள் அதுல எல்லாம் போடுறதுனால அந்த பயிரை வந்து நம்ம வந்து சாப்பிடுறோம் இல்லையா சோ அதை சாப்பிடும் போது நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஃபெயிலர் உண்டாகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே சோ இந்த மாதிரி இருக்கிறதால கீரையை கூட நம்பி சாப்பிட முடியாது போல இருக்கு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க இதை தொடர்ந்து இன்றைய ஷோடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ரெடியா இருக்கு பாத்துலாமா பாத்துலாம் இது சூரியோதயம் இன்று பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி பதினாறு வியாழக்கிழமை துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இன்று சூரியோதயம் ராகுகாலம் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை திதி துவாதசி நட்சத்திரம் மாலை வரை சதயம் பிறகு பூரட்டாதி சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை யோகம் மதியத்திற்கு பின் சித்த யோகம் சந்திராஷ்டமம் கடகராசிக்கு சாந்தினி நிறைய இயற்கையான விஷயங்கள் மனிதனுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்குன்றதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு அதுலயும் நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து நமக்கு கெடுதல்ன்றது இப்ப கேக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா துளசி நம்ம எல்லாருக்குமே துளசி ரொம்ப பிடிக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடி இதுக்காகவே நான் போவேன்னா பாத்துக்கோங்களேன் ஆனா அந்த துளசில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி துளசி சாப்பிடணும் சில பேர் வீட்லயே துளசி மரம் வச்சு சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கான் ஓகே சோ துளசி கூட டெய்லி சாப்பிடக்கூடாது அப்பப்ப வந்து கோயில் போகும்போது லைட்டா வேலை போட்டுக்கணும்

அனைவருக்கும் இனி காலை வணக்கம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் ஆயிரம் திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியிற்காலை கேட்கக்கூடிய மிகப்பெரிய பெற்றினை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த வகையிலே தேவியினுடைய அருமை திருநாமமாக ஓம் சர்மதாயின் ஏ நமக என்கின்ற திருநாமம் தன்னை நம்புகின்ற அடியவர்களுக்கு மகிழ்வினை அளிப்பவளுக்கு வணக்கம் என்கின்ற திருநாமம் ஒரு தாயினுடைய மனத்தினாலே தன்னை நாடி வந்த குழந்தைகளுக்கு சுகமனைத்தையும் வழங்குபவளுக்கு வணக்கம் என்று இந்த நாமத்திற்கு தெளிவான விளக்கங்களை சொல்லுகிறார்கள் சர்மதாயினி யார் தன்னை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு தேவியானவள் என்ன தருகிறாளாம் எல்லா சுகங்களையும் தருகிறாளாம் ஒரு தாயினுடைய தன்மை என்ன இந்த உலகத்திலே தாயினுடைய தன்மை தன் குழந்தைகளுக்காகவே வாழ்வது அது ஒரு உயர்ந்த நிலை ஒரு பெண்ணுக்கு எது பெருமை என்று சொன்னால் தாய்மைதான் பெருமை இந்த தாய்மை இருக்கிறதே இந்த தாய்மை எதிலே இருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் தியாகத்திலே இருந்து தொடங்குகிறது தன் குழந்தைக்காக கருவுற்ற நாளிலே இருந்து அவள் தியாகம் செய்ய பழகிக் கொள்கிறாள் கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய சிசுவிற்கு இது பொருந்தாது என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லிவிட்டால் அவள் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் அது உணவாக இருந்தாலும் மற்ற விஷயங்களுமாக இருந்தாலும் சரி பட்டினத்தழிகள் மிக அழகாக சொல்லுவார் ஐயிரண்டு திங்கள் அங்கமெல்லாம் நுந்து என்று சொல்லுவார் தலை வலித்தால் தலையிலே தான் வலி இருக்கும் கண் வலித்தால் கண் மட்டும் வலிக்கும் காது வலித்தால் காது மட்டும்தான் வலிக்கும் கை கால் வலித்தால் அந்த பகுதிகள் மட்டும்தான் வலிக்கும் ஆனால் கர்ப்பமான ஒரு பெண்ணை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடலிலே எங்கே வலிக்கிறது எந்த இடம் நோவாக இருக்கிறது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவளுடைய நோவு இருக்கும் என்று சொல்லுகிறார் பட்டணத்து சுவாமி ஐ இரண்டு திங்கள் அங்கமெல்லாம் நொந்து என்று சொல்வார் அப்படிப்பட்ட தாயாக இருக்கக்கூடியவள் என்ன செய்கிறாள் உணவு கட்டுப்பாட்டை குழந்தைக்காக தன்னுடைய நாக்கினை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறாள் கர்ப்பமாக இருக்கிற பொழுது சிறகு அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வருகிற பொழுது படுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவள் என்ன செய்ய முடியாது நாம் நினைப்பது போல உருக்களித்தோ அல்லது திரும்பியோ படுத்துக்கொள்ள முடியாது ஒரு நல்ல நிறைமாத கர்ப்பிணி படுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொசிஷன் ஒரு பகுதியில் இருந்து எழுந்து அமர்ந்து பிறகு மறுபகுதிக்கு மாற வேண்டும் அப்படி எல்லா வகையிலும் தன்னை தியாகம் செய்கிறாள் யாருக்காக தன் வயிற்றிலே கருவிருக்கக்கூடிய அந்த குழந்தைக்காக அந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் தருகிறாள் குழந்தை பிறந்ததிலே இருந்து நம் நினைவு வருகிற வரைக்கும் தாய் நமக்கு என்னைக்கு நினைவு வருகிறது ஐந்து வயது ஆறு வயது நாமாக நம்முடைய பணிகளை செய்து கொள்ளுகிறவரை நமக்கு எல்லாவிதமான பணிகளையும் அவள்தான் செய்கிறாள் மலங்களை கழுவுகிறாள் மூத்திரம்போனால் கழுவுகிறாள் நம்மை குளிக்க வைக்கிறாள் நமக்கு உணவு ஊட்டுகிறாள் நம்மளை கண்ணில் இமை போல பாதுகாக்கிறாள் தூங்கிக் கொண்டு இருக்கிறாள் ஒரு தாயும் குழந்தையும் அந்த தாயை எழுப்புகிறார்கள் அந்த தாயை எழுப்புகிற பொழுது அவள் ஆழ்ந்து தூங்குகிறாள் அவளால் எழும்ப முடியவில்லை ஆனால் அவர்கள் உபாயம் செய்தார்கள் என்ன செய்தார்கள் அந்த குழந்தை பக்கத்தில் படுத்து கொண்டிருக்கிறதே அந்த குழந்தை மேலே ஒரு சின்ன மல்லிகை பூவை தூக்கி போட்டார்களாம் உடனடியாக வாரி சுழட்டி கொண்டு எழுந்து விட்டாளாம் எப்படி இது சாத்தியம் என்று கேட்டால் மனநூலார் சொல்லுகிறார்கள் அவளுடைய மனம் முழுவதுமாக குழந்தையிலே சார்ந்து இருந்தது தன்னை கூட எழுப்புகிற பொழுது எழும்ப முடியாத அந்த தாய் என்ன செய்கிறாளாம் குழந்தையின் மேலே சின்ன பூ பட்டால் கூட உடனடியாக எழுகிறாள் என்று சொன்னால் அந்த குழந்தையை எப்படி கண்ணில் இமை போல பாதுகாக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம் குழந்தைகளுக்காக தன்னை அண்டி வந்தவர்களுக்காக எல்லா சுகங்களையும் சுகமனத்தையும் வழங்குவோளாக இருக்கிறாள் அப்படி தியாகமே உருவானவளாக இருக்கிறாள் அப்படிப்பட்ட தாயை தான் இன்றைக்கு எந்தோரும் என்ன செய்கிறார்கள் கண்ணுக்கு காணாத ஒரு இடத்திலே கொண்டு போய் வயதான காலத்திலே விட்டு விடுகிறார்கள் அவளை கொண்டு போய் முதியூர் இல்லத்திலே சேர்த்து விடுகிறார்கள் நமக்கு தெரியாத காலங்களிலே நம்மை தூக்கி வளர்த்தாளே ஆராட்டி வளர்த்தாளே சீராட்டி வளர்த்தாளே அந்த தாய்க்கு நாம் செய்யக்கூடிய பிரதிபலன் என்ன அவளுடைய வயதான காலத்திலே அவளை வைத்து பார்ப்பதும் பராமரிப்பதும் தான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்றிக்கடன் அந்த நன்றிக் கடனை செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மன்னிக்க முடியாத குற்றம் உடையவர்கள் காஞ்சி மகா பெரியவர் ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரிலே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது எல்லா வீடுகளின் வாசல்களிலும் பூரண கும்பத்தை வைத்து அவரை வரவேற்று கொண்டே இருந்தார்கள் மிகப்பெரிய அக்ரஹாரம் அது இரண்டு மரங்கிலும் வீடுகளிலே வரவேற்று கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஊரிலே மிகப்பெரிய ராசுதார் பண்ணையார் அத்தகைய ஒரு உயர்ந்த பணம் படைத்தவர் இருக்கிறாரே அவர் வீட்டு வாசலிலே வாழை மரங்கள் கட்டி கமுகு கட்டி தோரணம் கட்டி வெளியினாலே மிக அழகான ஒரு செம்பிலே பூரண கும்பத்தை வைத்து காத்து கொண்டு இருக்கிறார் காஞ்சி மகா பெரியவர் அந்த வீட்டினுடைய முதல் வீடு வரைக்கும் சென்றுவிட்டு அந்த வீட்டினுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ளாமலே திரும்பிவிட்டார் வந்தார் பூஜை நடந்தது எல்லோரும் அந்த ஊரிலே பரபரப்பாக பேசிக்கொள்ளுகிறார்கள் ஏன் காஞ்சி மகாபெரியவர் அந்த வீட்டினுடைய வரவேற்பை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்தானே இந்த ஊரினுடைய தலைவர் அவர்தானே செலவழிக்கக்கூடியவர் அவர்தானே எல்லா வகையிலும் எல்லோரையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவர் அவரை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்திவிட்டு மகாபெரியவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் அதற்குள்ளாக ஏதோ சிக்கல் இருக்கிறதாக தான் பெரியவர் போகாமல் வந்துவிட்டார் என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள் பூஜை முடிந்த பிறகு பெரியவரை பார்த்து எல்லோரும் கைகட்டி நிற்கிறார்கள் கேட்க முடியவில்லை ஏன் நீங்கள் போகவில்லை என்று யாராலும் கேட்க முடியாது அப்படி கேட்க முடியாத சூழ்நிலையிலே இவர்களுடைய கேள்வியை மகாபெரியவர் புரிந்து கொண்டு சொன்னார் ஏன் நான் அந்த வீட்டிற்கு செல்லவில்லை என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது நீங்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் அவன் தனி அறையிலே தாயாரை காலினாலே எட்டி உதைத்தவன் ஆகையினாலே அவன் வீட்டிற்கு நான் போகவில்லை என்று சொன்னார் மகாபெரியவர் பாருங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் ஏதோ ஒரு தனி அறையிலே அந்த தனி மனிதன் மிகப்பெரிய வசதி படைத்தவன் பணக்காரன் தன்னுடைய தாயாரை காலினாலே உதைத்தான் என்று சொன்னால் அந்த நிகழ்வு ஞானத்தினாலே தெரிந்து கொண்ட மகாபிரியவர் அந்த வீட்டிற்கு போகாமலே திரும்பி வந்துவிட்டார் அந்த நிகழ்ச்சிக்காக அந்த பெரியவராக இருந்த அந்த ஊர் மிராசுதார் வருத்தப்பட்டு மகாபிரியவரிடத்துல பிராயச்சித்தம் கேட்டார் மகாபெரியவர் சொன்னார் தாயாரை எட்டி உதைத்ததுக்கு பிராயச்சித்தமே கிடையாது என்று சொல்லிவிட்டு உள்ளே எழுந்து சென்றுவிட்டார் யோசித்து பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் தாயாராக இருக்கக்கூடியவள் அவள் எல்லா வகையிலும் உயர்ந்தவள் எல்லா வகையிலும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்பவள் ஒருவன் தன் மனைவியின் பேச்சை கேட்டுவிட்டு தாயாரை கொண்டு போய் காட்டிலே விட்டு விட்டு வந்து விடலாம் என்று கிளம்பிவிட்டான் மனைவி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் இவனோடு வாழ இவளோடு வாழ முடியாது அவனுடைய தாயாரோடு போரா போராட முடியாது இவளை கொண்டு போய் கண்காணாத இடத்திலே விட்டுவிட்டு வந்துவிடு என்று சொல்லுகிறாள் இவன் கண்ணியின் மல்க தன் தாயை ஏற்றி ஒரு வண்டியிலே அமர்த்தி வைத்துக்கொண்டு எங்கே போகிறோம் என்று சொல்லாமலேயே காட்டு வழியிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறான் மாலை நேரம் அந்தி நேரம் மசண்டை என்று சொல்லுவார்களே அப்படி இருள் சூழ்ந்தும் சூழாத ஒரு சூழலிலே அவன் நீண்ட தூரம் கொண்டு போய் விட்டு விட்டான் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டான் இறக்கி விட்ட பிறகு பார்த்தால்தான் தன்னுடைய தாயாருடைய சேலையினுடைய பெரும் பகுதி காணாமல் போயிருக்கிறது ஒரு ஒற்றை ஆடையை துண்டு போலே அவள் அணிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாள் என்னம்மா என்று கேட்டான் என்னுடைய சேலை நீல நிறம் படைத்த சேலை இல்லை தம்பி சிவப்பு நிறம் படைத்த சேலை இந்த சேலையினுடைய சிறு சிறு பகுதிகளையெல்லாம் நீ என்னை கூட்டி வருகிற பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து போட்டுக்கொண்டே வந்திருக்கிறேன் என்னை நீ எப்படி இருந்தாலும் இந்த நடுக்காட்டிலே விட்டுவிட்டு போய்விடுவாய் என்று தெரியும் ஆகையினாலே நீ திரும்பப் போகிற பொழுது உனக்கு அடையாளம் தெரியாமல் வழி தெரியாமல் நீ தடுமாறக்கூடாது என்பதற்காக என்னுடைய சேலைகளுடைய பகுதியெல்லாம் கிழித்து போட்டிருக்கிறேன் ஆகையினாலே தான் என் சேலை இப்பொழுது ஒரு துண்டு அளவிலே வந்திருக்கிறது நான் இந்த துண்டை உடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாளாம் அந்த தாய் கால்களிலே விழுந்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டு அவளை திரும்ப வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான் அந்த மகன் எந்த அளவிற்கு அவளுடைய உயர்ந்த தியாகம் தன்னை கொண்டு போய் ஒரு நடுக்காட்டிலே விட்டுவிடப் போகிறாள் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த தாயார் தன்னுடைய பையன் தன்னுடைய குழந்தை வழியிலே போகிற பொழுது தட்டு தடுமாறக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பகுதிகளையெல்லாம் கிழித்து வழியிலே அடையாளமாக போட்டு வந்தாள் என்று சொன்னால் அவளுடைய தாய்மை உணர்வு தாய்மை எண்ணம் அவளுடைய தாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உணர்வு இருக்கிறதே அதற்கு இணையான ஈடான ஒரு மிகப்பெரிய உணர்வை இந்த உலகத்திலே வேறு யார் தர முடியாது அப்படிப்பட்ட ஒரு தாய் உலகத்திலே தோன்றிய ஒரு தாயே தன்னுடைய குழந்தையை இப்படி பராமரிப்பார்கள் என்று சொன்னால் உலகத்திற்கெல்லாம் தேவோ மகேஸ்வரகா பாந்தவா சிவபக்தாசு வனத்திரயம் என்று சொல்லுவார் ஆதிசங்கரர் அப்படி பார்வதி தேவி பிறவிதோறும் பிறவிதோறும் தாயாக இருக்கக்கூடிய அந்த பரதேவதை இருக்கிறாளே அவள் என்ன செய்கிறாள் நம்மையெல்லாம் மகிழ்விப்பதற்காக எல்லா வகையிலும் நமக்கு அருள் வாழிக்கின்றாள் ஆகையினாலே ஓம் சர்மதாயின்யே நமக என்கின்ற திருநாமம் நமக்கு தாயினுடைய பெருமையை இந்த உலகத்திலே மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லுகிறது தாயாரை போற்றுவோம் தாயாரை வழிபடுவோம் தாயாரை வாழ்த்துவோம் தாயாருக்கு வயதான காலம் வரை சேவை செய்யக்கூடிய பேச்சினை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் பெற்ற தாயையும் பெற்ற தந்தையும் கட்டாயமாக கட்டி காப்பது வயதான காலத்திலே காப்பது நம்முடைய அடிப்படை கடமை என்கின்ற சிந்தனையே நமக்கு லலிதா சகசிரநாமம் இந்த விடியற் காலையில் வழங்கி இருக்கிறது பெற்றோரை போற்றுவோம் பெற்றோரை பேணுவோம் லலிதா சகசிரநாமத்தினுடைய தொடர்ந்து திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்